हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு ஃப்ரூட் பியூரி மாதிரியான ரெசிபி பார்க்க போறோம் இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது அண்ட் இதுல என்னென்ன பொருள்லாம் நான் சேர்த்திருக்கேன்றத பத்தி ஃபுல்லா டீடைலா இந்த வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ரெசிபியை வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு 7 மாச எண்ட்ல இருந்து குழந்தைக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம் அண்ட் இத வந்து நீங்க குழந்தைக்கு ஒரு பிரேக்பாஸ்டா கொடுக்கறத விட ஸ்நாக் ஐட்டமா கொடுக்கிறது பெஸ்ட் அதாவது இப்ப காலையில வந்து ஜூஸ் இல்ல ஸ்நாக் கொடுப்பீங்க रेसिपी செய்யிறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ফুল சைஸ் ஆப்பிள் தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி வாழைப்பழத்தையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இனிப்புக்காக ரெண்டு டேட்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைனா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் நம்மளுடைய சூப்பரான குயிக்கான இந்த ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே குழந்தைகளுக்கு ஹெல்தியா இருக்கும் அண்ட் இத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 மாசம் எண்ட்ல இருந்து குழந்தைக்கு தாராளமா கொடுக்கலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் ஆப்பிள் வந்து ஆப்பிள் வாழைப்பழம் எல்லாம் குக் பண்ணாமலே கொடுக்கலாமா அப்படினு தாராளமா 8 மாசத்துக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு அப்படியே கொடுக்கலாம் பட் ஒரு சில குழந்தைக்கு வந்து இந்த வாழைப்பழம் இதெல்லாம் வந்து கோல்ட் ஆகும்ன்றதுனால தான் நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி கொடுங்க அப்படினு சொல்றது அது உங்களுடைய குழந்தையோட ஹெல்த் பொறுத்து இருக்கு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆப்பிளும் வாழைப்பழத்தையும் ஸ்டீம் பண்ணிட்டு கூட நீங்க ப்ளெண்ட் பண்ணி கொடுக்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது 8 மந்த்க்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க ஸ்டீம் பண்ணாமலே கொடுக்கலாம்ன்றதுனால தான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் பட் நீங்க ஸ்டீம் பண்ணி தான் கொடுப்பீங்கன்னா தாராளமா கொடுங்க அதுலயும் எந்த ஒரு குறையும் வர போறது இல்ல சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स உங்களுக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியில பார்க்கற until then bye